பசியை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடவுள் சோறு போட்டு வச்ச உடனே இவன் என்ன செய்ய, எனக்கு சோறு வேணாம்மா, எனக்கு பசி இல்லைம்மா. என்னடா அது, என்ன என்ன ஐயா, என்ன என்ன காரணம், எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிட்டுக்க, நான் எனக்கு பசி இல்லை. ஏன்னா வாழை முகத்தை பார்த்தா பசி, பசியோடு தான் இருக்கிறான் கணவன், பசியோடு இருக்கிறான். அவனே சொல்கிறான், சாப்பிட மாட்டேன் எனக்கு, எனக்கு சோறு, இப்போ வேலை நீயே சாப்பிடு, நீ சாப்பிடு, எனக்கு சோறு வேணாங்கிறான். என்ன ஐயா காரணம்னா, அவள் அவள் அப்போ பறந்துட்டு வர காலையில் 70-20 கிலோமீட்டர் பஸ்ஸில் டவுன் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அங்கே போல பிரச்சனைகள் அங்கேயா பல, இது பெண்கள் வேலை செய்கிறது கொடுமை, அங்கே ஆஃபீஸ்லேயா பல பல கோணங்களில் இடையூறு வரும். அதையெல்லாம் சகிச்சிருந்து அதை வேலையை உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு சாயந்தரத்துக்கு வந்து சமைச்சிட்டு கணவன் சேர்ந்து சாப்பிட நினச்சி சாப்பிட சோறு போட்டு சாப்பாடு வைப்பா, எனக்கு வேணான்ட்டுவான். என்ன காரணம்னு கேட்பான். என புரியாத ஒரு புரியாத ஒரு கவலை. என்னான்னு இவன் சந்தேகப்படுவான். என்னையா கொடுமை, சந்தேகப்பட்டுருவான். சனியை பிடிக்குது அன்னைக்கு தான், அதான் அந்த புயல் இருக்கு இல்லையா, கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவது அல்லது மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டால் அந்த குடும்பத்தில் புயல் பூகம்பம் இடி மின்னல் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த புயல் பூகம்பம் இடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நின்று போடும். இப்போ புயல் அடிக்கும், காலையில் போய் ஒரு நாள் பூரா புயல் அடிக்கலாம் மக்கள் போகும். கணவன் மனைவி மீது சந்தேகப்படுதல், மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டுட்டான்னு சொன்னால் தினம் தினமும் வீடு வீட்டில் பூகம்பமும் புயல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நரகம் தான் அது வீடு, அது வீடாது நரகம். அங்கேயே சமைச்சு வைப்பா, 7 மணிக்கு வந்து பறக்க பறக்க சமைச்சு கணவன் சாப்பிட்றதை பார்க்கணும், கணவனுக்கு சோறு போட்டு வைப்பா, அவன் வேணான்ட்டுருவான், எனக்கு பசி இல்லைன்ட்டுருவான். அப்படியே ஆட்டாங்கிட்டு போயிடும். இடி வந்த மாதிரி இருக்கான். இப்போ வீட்டில் இடியாக வந்துருக்கு, வீட்டிலே இடி வந்துடுச்சு, அப்போவே இடி வந்துடுச்சு. அப்போவே கணவன் சொல்கிறான், நான் பசி இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு பசி இல்லை, நீயே சாப்பிட்டுன்னு சொல்லும்போது அப்போயே வீட்டில் இடி வந்துடுச்சு, இடி வந்துடுச்சு, அந்த வீட்டில் இடி வந்துடுச்சு, அப்போவே இடி வந்துடுச்சு. அப்படியே நொந்து போவா, அட பாவமே என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல. அவன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. சரி, அவனும் சாப்பிட மாட்டான், பிள்ளைங்க சாப்பிடும். அவனும் பட்டினி கலந்து விடியற மட்டும் அழுது கிடப்பான். இவனும் அப்படியே பரண்டு கிடப்பான். ஏயா என்னையா கூடுமே நடந்துச்சுன்னா, சந்தேகம் என்ற அந்த பாவி, சந்தேகம் என்ற மனைவி உத்தியோகத்துக்கு போயிட்டு வர அந்த ஒரே ஒரு கொடுமை. அவள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற அவ்வளோதான். எத்தனை பெண்கள் இன்னைக்கு கல்யாணம் போடுறாங்க தெரியுமா, உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் அப்படியே செத்து பிழைக்கிறாங்க. கணவன் சந்தேகப்பட்டுட்டானா, அதை விட நரகத்தை வேணும், அதை விட நரகம் இருக்க முடியாது. இதை உடைத்தருவது எதுன்னு கேட்டான். இதை உடைத்தருவது ஒன்றே ஒன்று ஜீவகாரணி ஒழுக்கம் தான். அன்னதானம் செய்து வந்தால் புரிந்து கொள்வான் கணவன். அன்னதானம் செய்தால் அன்றி ஒருவனுக்கு அந்த கொனைக்கு அந்த மனைவியை பற்றி புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. சந்தேகப்பட்டுவான், சந்தேகப்பட்டால் அதான் சொன்னேன், சந்தேகப்படுகின்ற கணவன் மனைவி மீது சந்தேகப்பட்டால் அங்கே புயல் பூகமும் இடி மின்னல் அநேக வைரஸ் நோய்கள் அங்கே உள்ளே போந்துடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.